ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 நிமிஷம் சமையல். இன்றைக்கி 2 நிமிஷம் சமையலில் தண்டிக்கிற கடைகள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அதை எவ்வளோ குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இந்த 50 கிராம் பாசிப்பருப்பை நல்லா அலசிட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் அலசி வச்ச பாசிப்பருப்பை சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி, அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாங்க, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் கொதிஞ்சிட்ருக்கு. இந்த பாசிப்பருப்பை அதிகமாக வேக வைக்கக்கூடாது, இலை பதம் வர அளவுக்கு நம்ம வேக வச்சா போதுங்க. இந்த ஸ்டேஜ் ஆனோன்னா நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். நம்ம 2 நிமிஷம் சமையலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தண்டுக்கீரையை நான் வந்து ஏற்கனவே நல்லா அலசிட்டு 2-3 தடவை அலசி எடுத்துட்டேங்க. மண் இல்லாமல் இந்த தண்டுக்கீரையில் வேரை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கீரை வகைகளில் அதிக சத்து இருக்குங்க, அதனால் கண்டிப்பாக நீங்கள் 2 நாள் 1 முறையாவது கீரை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீரையெல்லாம் சேர்த்த பிறகு இந்த கடையலுக்கு 2 தக்காளி நான் சேர்த்துக்கிறேங்க. மீடியம் சைஸில் 1-2 தக்காளி, 1 வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேங்க. 2 தக்காளி சேர்த்தாச்சு. அடுத்தது 7 பல் பூண்டு, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சாலே போதுங்க, கீரை ரொம்ப வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ அதை ஆற வச்சுக்கலாம், கீரையெல்லாம் ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வரமிளகாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் 7-8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், சின்னதாக இருக்குன்னு. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே வானலில் கருவடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவடகம் போட்டுட்டு 1 வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்து நம்ம பொன்னிடமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது மாதிரி நமக்கு சிம்பிளான ரெசிபி வேணும்னா 2 நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை சிம்மில் வச்சிடலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த கீரை நல்லா ஆறிடுச்சு. ஆறினோன்னா நான் மிக்ஸி ஜாரில் போட்டு வரமிளகாயும் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரே சுற்று தாங்க நான் மிக்ஸியில் அரைச்சேன். ரொம்ப அதிகமாக அரைக்கக்கூடாது. உங்கள்கிட்ட மண்சட்டி இருந்ததுன்னா மண்சட்டியில் கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு தண்டுக்கீரை கடையில். பாருங்கள், இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த கருவடகம் வெங்காயத்தை போட்டோம்னா அருமையான தண்டுக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.